சேர்க்கையில் முறைகேடா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சேரும்போது ஒரு கல்லூரியில் சேர்ந்துவிட்டு தற்போது அந்த மாணவர்கள் வேறு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதுபோன்ற தனியார் பொறியியல் கல்லூரிகள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த முறைகேடு என்பது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். கீதன், என்ன விவரம்? அது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த பொறியியல் கல்லூரிகளின் அந்த நிலை என்பது மோசமாகி வருகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வை நடத்தியதில் இந்த முறைகேட்டை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த தரமற்ற பொறியியல் கல்லூரிகள், குறிப்பாக இந்த நான்காம் கட்ட பொறியியல் கலந்தாய்வு மற்றும் சிறப்பு கலந்தாய்வின் போது இந்த மதிப்பெண் குறைவாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை அணுகி அவர்களுடைய அந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க செய்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தங்கள் கல்லூரி பெயரில் மாணவர்களை சேர்த்துவிட்டு அதன் பிறகு வேறு கல்லூரிகளில் மாணவர்களை சேர்த்திருக்கின்றார்கள். குறிப்பாக மற்றொரு கல்லூரியோடு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இது போன்ற ஒரு முறைகேடான ஒரு செயலை அந்த கல்லூரிகள் செய்திருக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் அண்மையில் இந்த நான் முதல்வன் திட்டத்திற்காக மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக குறிப்பிட்ட அந்த கல்லூரிகளுக்கு பேராசிரியர்கள் மற்றும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை அனுப்பியிருக்கின்றார்கள். அப்போதுதான் இந்த விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. குறிப்பாக சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு அவர்கள் சென்ற போது அங்கு மாணவர்கள் யாருமே இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கின்றது. அதன் பிறகு விசாரித்ததில்தான் தமிழகத்தில் ஒரு சுமார் 60 கல்லூரிகள் இதுபோன்று மாணவர்களை தங்கள் கல்லூரிகளில் சேர்த்துவிட்டு கல்லூரிகளை மூடக்கூடாது என்பதற்காக வேறு கல்லூரிகளில் அந்த மாணவர்களை சேர்த்து படித்து வைத்து வருகின்றனர் என்கின்ற அந்த விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அந்த கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் பல்வேறு விதமான விதிமுறைகளை அண்ணா பல்கலைக்கழகம் வகுத்து அந்த கல்லூரிகளை செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கையின் போது இந்த மாதிரியான சில சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன. இதனால் மாணவர்களுடைய அந்த சான்றிதழ் பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் எழுமா என்ற கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. இதை உடனடியாக சரிபார்த்து இதனை சரி செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம் என்ற அந்த முடிவு மட்டும் அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது உதவியாக இருக்குமா என்பதையும் பார்த்து இந்த முடிவை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கீதன்.